1999 மெல்போர்ன் ஸ்டேடியம்ல ஆஸ்திரேலியாக்கும் இந்தியாவுக்கும் 50th டெஸ்ட் சீரிஸ் நடந்துட்டு இருக்கு. 19th ஓவர்ல சச்சின் டெண்டுல்கர் அவரோட 1000 ரன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இது கூடவே பாத்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு அப்புறமா விராட் கோலி 2014 மெல்போர்ன் ஸ்டேடியம்ல ஆஸ்திரேலியாக்கும் இந்தியாவுக்கும் 50th டெஸ்ட் சீரிஸ் நடந்துட்டு இருக்கு. இப்ப விராட் கோலி 1000 ரன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இவங்க ரெண்டு பேரும் கம்ப்ளீட் பண்ணப்ப அவங்க ஏஜ் 26 தான். அவங்க பிடிச்சி விளாண்ட பேட்டும் எம்ஆர்எஃப் பேட் தான். இந்த போட்டோல இருக்கிற ரெண்டு பேரும் அமெரிக்கா பிரசிடென்ட்ஸ் தான். ரைட் சைடுல இருக்கிற ஒரு பேர் பாத்தீங்கன்னா அப்ராம் லிங்கன், லெஃப்ட் சைடுல இருக்கிற ஒரு பேர் பாத்தீங்கன்னா ஜான் எஃப் கெனடி. இவங்க ரெண்டு பேரோட லைஃப் பாத்தீங்கன்னா ரொம்ப கோயின்சிடன்ஸ் அண்ட் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அப்ராம் லிங்கன் பிறந்தது 1809, அவர் இறந்தது 1865. ஜான் எஃப் கெனடி பிறந்தது 1917, அவர் இறந்தது 1963. இவங்க ரெண்டு பேருக்கும் 4 குழந்தைங்க இருக்காங்க. ஜான் எஃப் கெனடிக்கும் 4 குழந்தைங்க இருக்காங்க, அது கூடவே அப்ராம் லிங்கனுக்கும் 4 குழந்தைங்க இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவங்க பேர் பாத்தீங்கன்னா பில்லி கிரஹம். ஜான் எஃப் கெனடிக்கு பில்லி கிரஹம்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அது கூடவே அப்ராம் லிங்கனுக்கு பில்லி கிரஹம்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. ஜான் எஃப் கெனடியோட செக்ரட்டரி நேம் பாத்தீங்கன்னா அப்ராம் லிங்கன். அப்ராம் லிங்கனோட செக்ரட்டரி பேர் பாத்தீங்கன்னா ஜான் எஃப் கெனடி. ஜான் எஃப் கெனடி பிரசிடென்ட் ஜெயிச்சதுக்கு அப்புறமா அவரோட வைஸ் பிரசிடென்ட் பேர் பாத்தீங்கன்னா ஜான்சன் தான். அது கூடவே அப்ராம் லிங்கன் பிரசிடென்ட் ஜெயிச்சதுக்கு அப்புறமா அவரோட வைஸ் பிரசிடென்ட் பேர் கூட ஜான்சன் தான். இவங்க ரெண்டு பேரையும் கொண்டது ஒரு செலிப்ரேஷன் தான். அந்த செலிப்ரேஷன்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க பின்னத்தில் கன் பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ணிட்டாங்க. இது கூடவே அவங்க ரெண்டு பேரும் இறந்தது ஒரே டே தான். இந்த டே பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே தான். பீஜமுடு பீஜமுடு டான் 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 டான். ஃபெராரி கம்பெனி ஃபவுண்டர் இறந்தது August 14, 1988. ஒரு மாதத்துக்கு அப்புறமா October 15 ஒரு ஃபுட்பால் பிளேயர் பிறந்தாரு. இவங்க ரெண்டு பேரோட ஃபோட்டோவும் ஒரு வாட்டி பார்த்துட்டு வாங்க.